ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட குழந்தைகள் எல்லாம் பரீட்சை எழுத போகிறாங்க. முக்கியமாக 10வது, 11வது, 12வது பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை விட மாணவர்களோட பெற்றோர்களுடைய பதட்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இந்த மார்ச் மாதம் பரீட்சை எல்லாருக்கும் ஆரம்பிக்குது. சிபிஎஸ்சிக்கெல்லாம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கார். புதனுடைய நிலை கும்பராசியில் இருக்குது. குரு அப்படிங்கிறவர் அடுத்தது குரு ஆசான், அவர் மேஷராசியில் உட்கார்ந்துட்டுருக்கார் கோச்சாரத்தில். யார் ரொம்ப நிறைய எஃபெக்ட் போட வேண்டியிருக்குன்னா படிப்பினாவ ஹயக்ரீவர் அல்லது சரஸ்வதி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் பாஸ்மகை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆனால் நம்ம ஒரு வேலையை பண்ணணுங்க. 16 நாள் நம்ம குழந்தைகள் கையால் விளக்கேற்றி மூலாதாரமே நம்ம உடல் சூட்டை இறக்கக்கூடிய ஒரு ஆதார சக்கரம். அது நல்ல செயல்பாட்டில் இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்போ 50 முறை ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னும். அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன், 1 தடவைக்கு 2 முறை சொல்கிறேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. +1, +2 இல்லை காலேஜே படிக்கிற குழந்தைகள் இருக்குது, நல்லா அரியர்ஸ் எல்லாம் இல்லாமல் பாஸ் பண்ணணும்னா இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டு, பயம் இல்லை. மந்திரம் எழுதிக்கங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட குழந்தைகள் எல்லாம் பரீட்சை எழுத போகிறாங்க. முக்கியமாக 10வது, 11வது, 12வது பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை விட மாணவர்களோட பெற்றோர்களுடைய பதட்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த குழந்தைகள் நல்லா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடணும். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம், நமக்கு ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு பூஜை, ஏதோ ஒன்று நம்ம குழந்தைகளை பண்ண வச்சா நம்ம குழந்தைகள் ஒரு 60% வாங்கிட்டுருக்காங்க, ஒரு 70% வாங்கிட்டானா நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணும் பார்த்தீங்களா. அதற்கு யாருக்கெல்லாம் இந்த தடவை இந்த பரீட்சை நல்லாயிருக்கும், எந்த அக்ஷய லக்னம் போகிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். படிப்பு அப்படின்னா நம்ம முக்கியமாக சொல்லக்கூடியது கிரகம் புதன். இந்த மார்ச் மாதம் பரீட்சை எல்லாருக்கும் ஆரம்பிக்குது. சிபிஎஸ்சிக்கெல்லாம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கார். புதனுடைய நிலை கும்பராசியில் இருக்குது. குரு அப்படிங்கிறவர் அடுத்தது குரு ஆசான், அவர் மேஷராசியில் உட்கார்ந்துட்டுருக்கார் கோச்சாரத்தில். யார் ரொம்ப நிறைய எஃபெக்ட் போட வேண்டியிருக்குன்னா கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போகக்கூடியவங்க. இந்த குழந்தைகள் கண்டிப்பாக கேளிக்கைகளில் இருக்கக்கூடிய நாட்டங்களை எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் படிப்பை நல்லா கவனித்து பண்ணுங்க. விருச்சிக லக்னத்துக்கு நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருந்தாலுமே குருவோட நிலை சுமாராக இருக்கிறனால விருச்சிக லக்னம் இன்றைய அக்ஷய லக்னமாக போகக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கருத்து ஊன்றி படித்தல் நலம், ஜெயம் ஜெயிச்சிருவீங்க, கொஞ்சம் கருத்தூன்றி படிக்க வேண்டியதாக இருக்கும். மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக போயிட்டுருக்கிற குழந்தைகள் அதே போல் அவங்களும் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போயிட்டுருக்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான நிலை உண்டு. சிம்ம லக்னத்தில் அக்ஷய லக்னம் போகக்கூடிய குழந்தைகளினுடைய நிலைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிலையே இப்போ போயிட்டுருக்கு. இதெல்லாம் இருக்கட்டுங்க, எல்லாருக்கும் காமனாக ஒரு பரிகாரம், என்ன பண்ணினா குழந்தைகள் படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்புனாவ ஹயக்ரீவர் அல்லது சரஸ்வதி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் பாஸ்மகை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆனால் நம்ம ஒரு வேலையை பண்ணணுங்க. 16 நாள் நம்ம குழந்தைகள் கையால் விளக்கேற்றி இந்த ஒரு நான் சொல்கிற ஸ்லோகத்தை 5 விளக்கேற்றணும. 50 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஒரு விநாயகர் விக்கிரகம் நமக்கு இதுக்கு வேண்டியது. இதுக்கு நமக்கு வேண்டியது என்ன? ஒரு பித்தளை தட்டு, ஒரு விநாயகருடைய சிலை,
முடிஞ்சவங்க வெள்ளியில் வாங்கி வச்சுக்குங்க, முடியாதவங்க தாமரம் அல்லது பித்தளையில் கிடைக்கக்கூடிய விநாயகர் விக்கிரகம் வாங்கி வச்சுக்குங்க. கண்டிப்பாக விநாயகருடைய சிலை வேண்டும். ஒரு தட்டு, அஞ்சு மண் விளக்கு, அஞ்சு மண் விளக்கு வேணும். பச்சை கலர் நூல், பச்சை கலரு நூல், இது கண்டிப்பாக வேணும். ஏலக்காய் 16 நாள் இந்த மாலை கோத்து போடணும். ஒரு நாளைக்கு 5 ஏலக்காவை உபயோகப்படுத்தணும். அப்போ 16 நாளைக்கு எவ்வளவு வேணுங்கிறத பார்த்துக்குங்க. 10 நாளைக்கு 50 ஏலக்காய், 16 நாளைக்கு 30 ஏலக்காய், அப்போ 80, அப்போ 100 ஏலக்காய் உங்களுக்கு வேண்டும். இது வாங்கி வச்சுக்கோங்க. கல்கண்டு பேரிச்சம்பழம் இந்த 16 நாளைக்கும் உண்டான கல்கண்டு பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கணும். நம்ம என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும், என்ன தான் ஜோசியம் தெரிஞ்சாலும், பாக்கம் வரப்போ வரப்போ நமக்கு ஓடணும் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ என்ன தான் நான் நல்லா படித்து நெட்டுரு போட்டு வச்சுருந்தாலும், நான் போய் பறித்த ஹாலில் உட்கார்றப்போ எனக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் இது இருக்கக்கூடாது. அப்போ அந்த பதட்டம் நீங்கி நான் நல்லபடியாக பரிச்சை எழுதுறதுக்கு என்னோடய மூளை நல்லா ஒர்க் ஆகணும்னா என்னோடய மூலாதாரம் நல்லா இருக்கணுங்க. நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் 6, அதில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் நல்லா இருக்கணும்னா விநாயகரை வழிபடணும். அப்போ நமது உடலில் உள்ள சக்கரங்கள் 7 சக்கரங்கள், மன்னிக்கணும், 7 சக்கரங்கள், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரகம்னு 6 சக்கரம். இதில் மூலாதாரம் தான் இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம், எது மூலம் எது, மூலாதாரம் தான். ஸோ இந்த மூலாதாரம் நமக்கு நல்ல வேலை பண்ணிடுச்சுன்னா கல்வி நிலையில் நம்ம நல்ல நிலைக்கு வர முடியும். அப்போ அந்த பதட்டம் இல்லாத ஒரு நிலைக்கு இருக்கணும்னா மூலாதாரம் வேலை பண்ணும். இப்போ மூலாதார பரம்பொருள் யாருன்னா விநாயக பெருமான் தான். ஸோ அந்த மூலாதாரத்தை செயல்படுத்துறதுக்கு விநாயக பெருமானை 16 நாட்கள் நம்ம சொல்கிற முறைப்படி குழந்தைகளை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் தேர்வு மற்றும் அல்ல மதிப்பெண்ணும் நல்லா வாங்குவாங்க. என்ன பண்ணணும், இந்த தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. ஏலக்காய் வேணும், விநாயகருடைய சிலை வேணும், ஒரு பித்தளை தட்டு வேணும், 5 விளக்கு வேணும், பேரிச்சம்பழம் கல்கண்டு வேணும். எப்படி செய்யணும், 16 நாட்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா செய்யணும். 5 மண் தீபம், இதில் நெய் ஊற்றி பச்சை கலர் திரி, அந்த நூல் பச்சை நூல் அதுக்கு தான் வாங்கிக்க சொல்லிச்சு, பச்சை கலர் திரி வந்து போடணும். திரி போட்டு பச்சை கலர் நூலில் 5 ஏலக்காவை கோத்து ஒரு மாலை, டெய்லி ஒவ்வொரு நாளும் 5-5 ஏலக்காவை வச்சு ஒரு மாலை, புது மாலை கோத்து அந்த விநாயகருக்கு போடணும். 5 ஏலக்காய் மாலை போடணும், போட்டுட்டு 5 விளக்கை ஏற்றணும், 5 விளக்கு அந்த நெய் தீபத்தை ஏற்றணும். ஏற்றிட்டு அந்த விநாயகருக்கு படையலாக ஒரு பேரிச்சம்பழத்தை நைவேத்தியம் வைக்கணும், படையலாக வைக்கணும். 16 நாள் முடித்து 17வது நாள் இந்த மொத்த எல்லா ஏலக்காவையும் சேர்த்து ஒரே மாலையாக பண்ணி கொண்டு போய் ஹயக்ரீவர் கோயிலில் போட்டுட்டு, இந்த டெய்லி நீங்கள் ஒரு 5-5 பேரிச்சம்பழம் நைவேத்தியம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அங்கே கொண்டு போய் வச்சு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய குழந்தைகளுக்கு அதை பிரசாதமாக கொடுத்துருங்க. பட் 50 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை கண்டிப்பாக 50 முறை நீங்கள் சொல்லணும். ஹயக்ரீவர் கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலே கொண்டு போய் அந்த ஏலக்காய் மாலையை போட்டுட்டு அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பேரிச்சம்பளத்தையும் கல்கண்டையும் பிரசாதமாக கொடுங்க. இதை நீங்கள் செய்ய உங்களுடைய மூலாதாரம் நல்ல நிலையில் செயல்பாட்டுக்கு வரும், சரியாக இயங்கி நமக்கு புத்தி வந்து நல்லா இயங்கும். இந்த மூலாதாரமே நம்ம உடல் சூட்டை இறக்கக்கூடிய ஒரு ஆதார சக்கரம், அது நல்ல செயல்பாட்டில் இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்போ 50 முறை ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னும், அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 முறை சொல்கிறேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இது சொல்லி கொடுத்து 50 முறை சொல்ல வைங்க. தினமும் 16 நாள் முடிஞ்சிடுச்சு, 17 நாள் முடிஞ்சிடுச்சுன்னா கூட இந்த பரீட்சை முடியும் வரை இந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்யுங்கள். இது ஒரு நிரந்தரமான பரிகாரம். எப்போல்லாம் ஒரு தேர்வை நோக்கி நம்ம போகிறோமோ, ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இல்லை காலேஜே படிக்கிற குழந்தைகள் இருக்குது, நல்லா ஹரியர்ஸ் எல்லாம் இல்லாமல் பாஸ் பண்ணணும்னா இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டு, பயம் இல்லை. மந்திரம் எழுதிக்கங்க. ஞான ஞான வித்யாதர, ஞான வித்யா தர, ஸ்துதாயே ஸ்துதாயே,
ஸ்வயம் பிரகாச, ஸ்வயம் பிரகாச பரிபாலன, ஸ்வயம் பிரகாச பரிபாலன ஹயக்ரீவாய, ஹயக்ரீவாய நமஸ்துப்யம். அவ்வளோதாங்க. ஞான வித்யாதரஸ்துதாயே ஸ்வயம் பிரகாச பரிபாலன ஹயக்ரீவாய நமஸ்துப்யம். இந்த மந்திரத்தை 50 தடவை உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக தினமும் 16 நாள் 50 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி 5 விளக்குகளை ஏற்றி விநாயகருக்கு ஏலக்காய் மாலை போட்டி சாற்றி வழிபட கண்டிப்பாக கல்வியில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்த நிலை நீங்கி ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி. ஒன்றும் வேண்டாங்க, 50 மார்க் வாங்கிட்டு இருக்கேன், 60 மார்க் வாங்கிட்டால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அப்பா என் பையன் 60 மார்க் வாங்கிட்டாயா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அதை இது வந்து கண்டிப்பாக செய்யும். அதே போல் இப்போ 10வது படிக்கிற குழந்தைகள் முடித்த பிறகு அடுத்தது என்ன படிக்கலாங்கிறத கண்டிப்பாக ஒரு அட்சயலக்ன பத்தி ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு விதி வழி இருக்கக்கூடிய படிப்பை வந்து இந்த குழந்தைகள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். அதனால் இந்த படிப்பை செலக்ட் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ஜோதிடம் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த ஒரு விநாயகருடைய வழிபாடு, ஏலக்காய் மாலை வழிபாடு, இந்த ஹயக்ரீவருடைய ஸ்லோகத்தை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை நீங்கள் ஏற்றி வையுங்கள். நன்றி, வணக்கம்.